வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம சேனலில் எப்பயுமே ஒரு ஒரு வாரமும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊரோட ஒரு தியேட்டர்ஸ் விழாக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு தியேட்டரை எடுத்து அந்த தியேட்டரோட ஒரு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸு இல்லை அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடை சேர்ந்தவர் வந்து மகாராஜா மல்டிப்ளெக்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இந்த தியேட்டரை பற்றி விசாரிக்க தொடங்கினேன். மகாராஜா மல்டிப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கிளாஸ் மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லாங்க. இப்போது ஹை லெவல் மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் கோர்ட் இருக்கும், பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும், அப்புறம் வந்து அந்த என்னென்ன வந்து ஒரு காம்போவாக என்னென்ன கிடைக்குமோ அந்த சொஃபிஸ்டிகேட்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேட்டஸ்ட்டான ஒரு மல்டிப்ளெக்ஸில் இருக்குது. அதாவது பிவிஆர் சினிமாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ வந்து இப்போ எல்ஏ சினிமாஸாக இருக்கட்டும் திருச்சியில், இல்லை வந்து சினிபோலிஸாக இருக்கட்டும், இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ரேட்டட் ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மகாராஜா சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் கோகுலம் சினிமாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கிளாஸ் மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மல்டிப்ளெக்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கேயும் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்போஷர் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கிளாஸ் பை ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கும். பேக்கெட் ஃப்ரெண்ட்லி அமௌண்ட்டில் ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஒரு படம் பார்க்குற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செகண்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது வந்து கொடுக்குங்க. அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு டூப்பு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபார்மேட் தான் நம்ம வந்து ஒரு சினிமா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கிளாஸ் மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸ் ஈரோடு கோயம்புத்தூர் இது வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் மல்டிப்ளெக்ஸ் ஒரு ஃபார்மேட்டை கொண்ட ஒரு சேனல். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2008லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மகாராஜா மல்டிப்ளெக்ஸ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2008 நீலாம்பூரில் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸான ஒரு ஒரு சபர்பன் ஏரியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. இவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க் மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்தை ஒரு வாட்டர் பார்க் மாதிரி அமைச்சு ஒரு பார்க் மாதிரி இருந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரிசார்ட்டாக இருந்து அந்த ரிசார்ட்டில் வந்து ஒரு 5-screen தியேட்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு ஒரு ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஆக்கியூபென்சி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்கியூபென்சி கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாராஜா மல்டிப்ளெக்ஸை ஆஸ் அ ஹோல், அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் ஈரோட்டில் வந்து ரெண்டு இடத்துல வந்து அவங்க வந்து இந்த ஃபார்மேட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம மல்டி ப்ளெக்ஸ் அதாவது ஒரு மகாராஜா மல்டிப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 ஸ்க்ரீனில் இருக்குங்க. கோயம்புத்தூரில் 5, அதுக்கப்புறம் இன்னொன்று மகாராஜா ஈரோட்டில் 5, அதுக்கப்புறம் விஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரை இப்போ எடுத்து அங்கே ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 11 ஸ்க்ரீன் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. ஸோ மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஹால் வந்து கொடுக்குறாங்க. அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு எம்பரர் சூட்டு எக்யூப்டு வித்து பார்த்திங்கன்னா அந்த லெத்தரேட் எலக்ட்ரிக் ரிக்ளைனர் சீட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டூ எம்பரர் சூட் ஹால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்லேயும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ மகாராஜா அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அந்த லக்ஸுரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே வந்து இருக்குங்க. ஸோ மகாராஜாவோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்செப்ட் ஒரு விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு லக்ஸுரியாக ஒரு கம்ஃபோர்ட்டாக ஒரு குவாலிட்டியாக எல்லாமே ஒரே இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஒரு ஹோல் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரமௌண்ட் மூவி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இவங்க வந்து நம்ம அவங்க அவங்களோட இடத்துல வந்து கொடுக்கணும், நம்ம படம் பார்க்க வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு டிஜிட்டல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு செகண்ட் கிளாஸ் ஃபார்மேட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குமோ, ஒரு டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம்மு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம், இது எல்லாமே செட்டப் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டால்பி அட்மாஸு, ஒரு 4K ப்ரொஜெக்ஷன்ஸு, அது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு ஐமேக்ஸு டிமேக்ஸு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ஒரு சராசரியான ஒரு ஒரு தியேட்டர் அமைப்புக்கு ஒரு டீசண்டான ஒரு சவுண்ட் சிஸ்டம், ஒரு சீட்டிங் குவாலிட்டி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு அரேனா, இது எல்லாமே வந்து அவங்க அமைச்சு வந்து பக்காவாக ஒரு மாடரேட்டான ஒரு ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அப்பர் கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மக்களோட சப்போர்ட்டுக்கும் இவங்க வந்து பயங்கரமான ஒரு ரீச்சாக ஆக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸ். இவங்க ஈரோடு கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிபடுதுங்க. இப்போது நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸ் ஈரோடில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது, அது என்னென்ன ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் விஎஸ்பியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டைம் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஈரோட்லே வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-screen சினிமாவை வந்து கொண்டு வராங்க. அதுலேயும் வந்து கிளிஸ்டல் கிளியர் இமேஜஸோட ஒரு பவர்ஃபுல் டிஜிட்டல் சவுண்ட் ஃபெசிலிட்டியோட ஒரு கஸ்டமைஸ்டு தியேட்டர் ஜாமண்ட்ரியோட ஒரு யுனிக்கான ஒரு இமர்சிவான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஈரோடு மக்களுக்கு கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷன்டு லாபி, கேஃபிடேரியா, அதுக்கப்புறம் வந்து அட்மோஸ்ட் கம்ஃபோர்ட்டான ஒரு போஸ்ட் டாய்லெட்ஸு, ஸ்மோக்கிங் ரூமு, இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லைன் நாச்சான ஒரு அம்யூனிட்டிஸோட கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர்லேயும் இதே மாதிரியான ஒரு அமைப்பை தான் வந்து இவங்களும் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு லெதர் சோஃபா, ஒரு லெதர் சோஃபா சீட்ஸுமே ஃபுல்லி ரிக்ளைனபிள் வித் டச் ஆஃப் அ பட்டனுமே வந்து இங்கே வந்து கொண்டு வராங்க. எல்லா ஸ்க்ரீன்லேயும் இல்லை, ஒரு ரெண்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீனில் வந்து இதை கொண்டு வராங்க அந்த ஸ்க்ரீனை வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொஃபிஸ்டிகேட்டடுக்கும் ஒரு பஞ்சம் இல்லாமல் ஒரு மக்கள் வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2016 நம்ம ஈரோட்டில் வந்து இந்த 5-screen தியேட்டரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. வித்து இந்த அட்மோஸ்ட்டு வந்து ஒரு அந்த ரிக்ளைனர் சீட்ஸு, அப்புறம் வந்து அந்த பக்காவான அந்த லெதர் சோஃபா அமைப்பு, இது எல்லாமே வந்து அப்போ வந்து ஈரோடு மக்கள் வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 screen வந்து இருக்குங்க. அதாவது ஈரோட்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 screen வந்து நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸில் வந்து இருக்குது. ஈரோடு மக்கள்கிட்ட நம்ம மகாராஜா தியேட்டரை பற்றி கேட்டிங்கனாலே போதும், அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்யூர்டான ஒரு என்வாயன்மெண்ட்டோட ஒரு படம் பார்த்து மகிழ்ச்சியாகி வெளியே போகிற அளவுக்கு ஒரு 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 டீசெண்டான ஃபெசிலிட்டி நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸில் இருக்குது. மகாராஜா ஈரோடை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் 1 வந்து பார்த்திங்கன்னா 310 சீட்டும், ஸ்க்ரீன் 2 தான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு 415 சீட்டுமே, ஸ்க்ரீன் 3 வந்து பார்த்திங்கன்னா 185 சீட்டும், ஸ்க்ரீன் 4 வந்து 185, ஸ்க்ரீன் 5 வந்து 250 சீட்ஸும் இருக்குங்க. மொத்தமாக வந்து நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பேர் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 சீட்டிங் கெப்பாசிட்டி அட் அ டைத்தில் ஒரு அந்த கெப்பாசிட்டியில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஜா விஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரையும் வந்து அவங்க வந்து மர்ஜ் பண்ணி அதில் வந்து 360 சீட்டும் இருக்குங்க. அதாவது விஎஸ்பி தியேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரு, அந்த தியேட்டர் வந்து இவங்க வாங்கி ஒரு ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரோட அமைப்பே வந்து கம்ப்ளீட்டாக மாறி ஒரு புதுப்பொலியுடன் வந்து காணப்பட்டுச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சீட்டிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை பார்க்கிங்காக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு பக்காவாக மகாராஜா விஎஸ்பியை அந்த தியேட்டர் வந்து மாறிச்சுங்க. அப்போ வந்து ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி 360 இருக்குது. அந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு தரமான ஒரு தியேட்டராக நம்ம ஈரோடு மக்களுக்கு ஒரு மாறிச்சு. ஸோ மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டிலே வந்து 2 kind ஆஃப் தியேட்டர்ஸை வந்து ஆக்கியபை பண்ணாங்க. ஒன்று வந்து மகாராஜா தியேட்டர் 5-screen, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா விஎஸ்பியாக ஒரு ஸ்க்ரீன் சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஈரோட்டில் மட்டுமே உருவாச்சுங்க. மகாராஜா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1 வந்து 250 சீட்டும், ஸ்க்ரீன் 2 வந்து பார்த்திங்கன்னா 115 சீட்டும்,
ஸ்க்ரீன் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா 180 சீட்டும், ஸ்க்ரீன் ஃபோரில் 150, ஸ்க்ரீன் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 290 சீட்டு வரைக்கும் இருக்குங்க. ஸோ இவங்களோட ஒரு கான்செப்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இவங்களோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கெலாம் வந்து பஞ்சமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்போடு தான் இவங்க அந்த சிட்டி அந்த சேனல்லே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபுட்கோர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரிசார்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க்காக இருக்கட்டும், ஒரு கோயம்புத்தூரில் எல்லாமே வந்து இருக்கிறதுனால அவங்க அந்த தியேட்டருக்கு கொடுக்குற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்டீரியரான ஒரு லுக்கு தான் வந்து இவங்க வந்து கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஸ்தெட்டிக் லுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த இன்டர்னல் அந்த ஏஸ்தெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு பிக்சரைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் ஒரு ஃபேமிலியாக வந்து படம் பார்த்தா ரசிக்கும் வகையில் தான் வந்து இருக்குது. ஸோ இது போ வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தது மகாராஜா மல்டிப்ளெக்ஸோட கோயம்புத்தூர் ப்ளஸ் ஈரோடோட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கேள்விப்பட்ட சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இதை வந்து ரிவ்யூன்னு எடுத்துக்காதீங்க, இது தியேட்டரோட ஒரு ஃபெசிலிட்டிஸோட ஒரு அப்டேட் தான். நீங்கள் மகாராஜாவில் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம், டைரெக்டாகவும் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்ம மகாராஜா மல்டிப்ளெக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு பேக்கெட் ஃப்ரெண்ட்லி ஒரு அமௌண்ட்டோட ஒரு ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியோட ஒரு பெவரேஜஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு இடம், ஒரு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த தியேட்டரோட ரிவ்யூ வேணும்னாலுமே நம்ம சேனலுக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே நண்பா, வணக்கம்,